வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வந்து சோகன் அல்வா, சோனா அல்வான்னு சொல்லுவாங்க இதை. அது வந்து செய்யலாம், கடையில் வாங்கினோன்னா அது வந்து ஒரு கிலோ 750 ரூபா கிட்ட ஆகும். பெரிய கடைகளில் தான், ஸ்வீட் கடைகளில் இருக்கும். அது வந்து நம்ம வீட்டிலையே செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. இது மாதிரி இது ரெடி பண்ணி வைக்கிறது மட்டும்தான் டைம். மற்றது அது கிண்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிண்டிடலாம். அதுக்கு வந்து இது மாதிரி பவுலில் பேப்பர் கப்பில் நெய் தடவிட்டு பாதாம் முந்திரியெல்லாம் அடியில் அடுக்கி வச்சுட்டு என்ன பண்ணணும், நல்லா முந்திரி பருப்பெல்லாம் கட் பண்ணி முழுசாக வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூனு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். அது கரெக்டாக அதில் போட்டுட்டு இப்போ வந்து பால் பவுடர், மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். அது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா கலந்து விட்டு வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். சுகர் போட்டு நுணுக்கி வச்சது ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். அதை கலந்து விட்டுட்டு ஒரு பேன் நல்லா அடி வைட்டாக இருக்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுட்டு அதுக்கு வந்து 1 1/2 கப்பு ஒரு அதே அளவு 3 டேபிள்ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு ஒரு 200 கிராம் சுகர் இருக்கு போட்டுக்கலாம். 1/2 கப்பில் 1 கப் போட்டிருக்கேன். போட்டு அதை வந்து கேரமல் பண்ணி பண்ணணும். இதுக்கு வந்து மொத்தமே ஒரு 75 ரூபா தான் ஆயிருக்கும் நான் செஞ்சதுக்கு. கடையில் வாங்கினா இது 1 கிலோ 750 ரூபா. இது வந்து 1/2 கிலோ இருக்கும் நான் செஞ்சுருக்கிறது. 1/2 கிலோக்கு மேலே தான் வெயிட் இருக்கும். பாருங்கள், அது 8-9 கிட்ட வந்துச்சு. சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கையில் வச்சா கூட அப்புறம் குறைச்சிடணும். அது சுகர் கரைய ஆரம்பித்தோடனே குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு கலர் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடாமல் கொஞ்சம் இதாகவே எடுத்துருங்க. நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் முன்னாலே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த அளவு இந்த கலர் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலராக அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த கேரமேல் ஆன உடனே ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் எரியக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு இந்த கலவையை அதில் போட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். அவ்வளோதான், நல்லா கைவிடாமல் கிளறிட்டு அது கொஞ்சம் சூடு ஆறுறதுக்குள்ளேயே எடுத்து அந்த பவுலில் எல்லாம் போடணும். அவ்வளோதான், நல்லா விடாமல் கிளறிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது, வத்த வைக்கக்கூடாது. இந்த ஸ்வீட் நல்லா கடையில் வாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடித்து சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதானா. அவ்வளோதான், பாருங்கள். இப்போ எடுத்து உடனே ஒரு கரண்டி எடுத்து, ஒரு அளவு கரண்டி சின்னதாக வச்சுக்கோங்க. அதில் ஒரு கரண்டி எடுத்து கரெக்டாக அந்த கப்பில் பவுலில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று ஊற்றிட்டு அப்புறமா நம்ம ஒரு ஸ்பூனில் நெய் தொட்டு அதை வந்து அழுத்தி ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க, ஏன்னா ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா எடுக்க முடியாது. அவ்வளோதான், எல்லா இதுலேயும் ஊற்றிடலாம். ஒட்டாமல், கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் நல்லா சூப்பராக வந்தது. அவ்வளோதான், பாருங்கள், எல்லாம் சுத்தமாக வலிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூனில் நெய் தொட்டுட்டு அது மேலே வச்சு அப்படியே லேசாக அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா ஷேப்பு கரெக்டாக வந்துடும். எல்லாத்தையும் மடமளன்னு கொஞ்சம் வேகமாக செய்யணும். ஆனால் அவ்வளோதான், எல்லாத்தையும் அப்படியே அழுத்தி விட்டுட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆறி ரெடி ஆயிடுச்சு.
சீக்கிரமாக 10 நிமிஷம் கூட ஆகலை, சீக்கிரமே ஆயிடுச்சு. அந்த சில்வர் பவுலில் இருக்கிறதெல்லாம் இப்படி ஒரு கத்தியை வச்சு நம்மனாலே வந்துடும். பேப்பர் கப் வந்து கொஞ்சம் சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா சூப்பராக வரும். பாருங்கள் அவ்வளோதான், இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். டக்கு டக்குன்னு அது எப்படி சத்தம் கேட்குது, உடைச்சோன்னா சூப்பராக உடஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். இதே கடையில் நீங்கள் போய் எவ்வளோன்னு விலை கேட்டோம் வாங்கி பாருங்கள். அப்போ தான் நம்ம செஞ்சுருக்கிறது வந்து எவ்வளோ இதாக செஞ்சுருக்கோம்னு நமக்கு தெரியும். ஆகா, இதை கூட நம்ம வீட்டில் செஞ்சிட்டோமேன்னு பெருமையாக தான் இருக்கும். அதனால் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு, செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளும் சாப்பிட்லாம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. பேப்பர் கப்பானா கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது ஒன்றும் இது கிடையாது, அப்படி தான் எடுக்க முடியும். அதை எப்படி உடஞ்சிருச்சு பாருங்கள், சாப்பிட நல்லா ஒரு முறுன்னு சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் உடனே, இந்த தீபாவளிக்கு வித்தியாசமாக இந்த ஸ்வீட்டும் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.